இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தலைவர் 171லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. மாசான ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்குது. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படிங்கமா சொல்லியிருந்தோம்ல, அவர் இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஐலாண்ட் இன்டர்வியூவில் வந்து கேட்டதுக்கு கூட வந்து இல்லை எனக்குமே அப்படி ஒரு தகவல் தான் வந்தது, நீங்கள் எப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் வந்து அது ஏன்ட்ட வந்து யாரும் பேசலை அப்படிங்கமாதிரிலாம் சொல்லியிருந்தாருல்ல, அப்படி அவர் கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தில் ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிற காரணத்தில் மட்டுமே வந்து அதை வெளியிடாமல் வச்சுருக்கிறாங்க. அவரோட கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர் படத்தில் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்க போது மல்டி ஸ்டாரர் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து இருக்க போகிறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லியோவுக்கு அடுத்ததாக வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலிமாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறது தெரியுது. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். படத்தோட ரிலீஸ் வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.